உங்களோட பேர் ஏகதீசன், மனோகரன் ஏகதீசன். சரி, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலா கிஃப்ட்கள் வந்திருக்கு, சரியா? எத்தனை பிறந்த நாளா மேல? 66. சரி, இந்த 66 பிறந்த நாளுக்கு உங்களுக்காக யாரெல்லாம் பரிசு அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எனக்கு பரிசு அனுப்பக்கூடியதாக எந்த பிள்ளையெல்லாம் பிள்ளையெல்லாம் பொம்பளை பிள்ளைக மூத்தவா கனடா, கடைசி விமலேஸ்வரன். மற்றவே ஓரளவுக்கு நான் எதிர்பார்க்கல. எத்தனை பிள்ளைங்க? 6 பேர். 6 பேர் இருக்காங்க. ஓ, இவரோட சேர்த்து 6 பேர். பேர் என்ன சொல்லுங்க? வரணும் 6 பேர். ஒன்று மதிவண்ணன், அவர் அம்பாறை. ஓ, சர்மிளா கனடா. சர்மிளா கனடா. மோகன்ராஜ் தான் நினைக்கிறாரு. ஓகே. பிரபாகரன் கனடா. ஓகே. மற்ற பிரவினா அம்பாறை. விமலேஸ்வரன் பவனியா. சரி, ஓகே. பிள்ளைகள தவித்து வர யாராவது அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம்? அப்படி எனக்கு யாரும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. பிள்ளைகள்தான் வந்திருக்க பெருமாறும் அப்படியா? சரி, உங்களுக்காக அனுப்பியிருக்க கிஃப்ட்களை பார்ப்போம், சரியா? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்காக கேக் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்கள் அனுப்பியிருக்காங்க, சரியா? அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஆனால் அந்த கடைசி கிஃப்டில் தான் யாரும் சொல்லி இருக்கு, சரியா? சரி, வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு பிள்ளை அனுப்பியிருந்தா இந்த பிள்ளை அனுப்பியிருப்பாங்க பெரும்பாலும். அவன் 3 பேர். மருமானம் இருக்கிறார். மருமானம் இருக்கார். அவர் லண்டன்ல இருக்கிற, அவர் வந்து முத்து வந்து தான் கூப்பிடுறது, முத்து குமாரசாமி. சரி, அவரா இருக்கலாம்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, அப்படியா? இந்த அவையில எந்த பிள்ளைகளை தவிர எனக்கு வேற யாரும் இதுவரை காலத்துக்கும் அப்படி செய்தே இல்லை. எந்த உருசனும் பக்கத்துல நிக்கிறாரு, அவரை அதான் சொல்லி பண்ண. சரி, ஓகே. உங்களுக்காக வந்த அடுத்த பரிசு இது என்னவா இருக்கலாம்? இருக்கலாம்னு அனுப்பியிருக்காங்க, சரியா? திறந்து பார்க்காம சொல்லுங்க பாப்போம் என்ன வந்திருக்கு. பிஸ்கெட் பட்டி வந்திருக்கோம், இல்லாட்டி வேற என்ன வந்திருக்கும்? பொருள்களை தான் வந்திருக்கும். என்ன பொருள் என்று நிச்சயமா சொல்லலாம இருக்கு. சங்கிலியே சங்கிலியே என்று எதிர்பார்க்கல. சரி, திறந்து பாப்போம் என்ன அனுப்பியிருக்காங்க. திறங்க பாப்போம் என்னவா இருக்கும். சரி, உங்களுக்காக சாக்லேட் அனுப்பியிருக்காங்க, சரியா? தேங்க்ஸ். சரி, இப்போ உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கண்டு கடைசியாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு, அதில் யாருன்னு சொல்லியும் இருக்குது, சரியா? இப்போ உங்களோட பிள்ளைகள் இருந்தால் வந்திருக்கு. இங்கேருந்து ஒரு பிள்ளைகள் இருந்தால் யாராக இருக்கும்? எந்த ஒரு பிள்ளை அனுப்பியிருந்தால் இந்த பிள்ளையாக இருக்கலாம் பெரும்பாலும்? விமலேஸ்வர் அதான் சொல்லிட்டனே, மகள் சர்மிளா. சர்மிளா. அவோட சார்பாக தம்பியார் என்றால் இன்றைக்கு வாரண்டவர் எனக்கு சொன்னவர், நான் என்ன கேக் கொண்டும் வேணாம் ஐயா, பாபா கிடைச்சிருக்கு தானே வேணாண்டு. இல்லை இல்லைன்ட்டு போனவர் அவருடைக்கு வரே இல்லை. அவரும் சில நேரம் தமக்கு இவ்வளோ சேர்ந்து சப்ரஸ் செய்வார். சரி, உங்களுக்காக அவர்கிட்ட வேலை தான் இது முக்காவாசி என்று நான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்க, அப்படியா? உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்கு, சரியா? இல்லை யாருன்னு சொல்லி இருக்குது பார்ப்போம். ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி தந்துருப்பேன். ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் யாராக இருக்கும்னு சொல்லி. அவர் தான் இது செய்வார் எனக்கு நம்பிக்கைன்ற புள்ள கடைசி கடைசி விமலேஸ்வரன். விமலேஸ்வரன் அவங்கள செஞ்சிருக்காங்க. அவர் தான் இது படியா பாருங்க யார் இருக்காங்கன்னு அந்த போட்டோவில். அதில் பிரவினாமம் இருக்கு, அம்பாறையில் இருக்கலாம். இந்த இது வந்து அவர் வச்சு செய்வார், அவர் செஞ்சிருப்பார். சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கடா? உங்களோட மகள் பிரவீனா. இல்லை, அவன் சொன்னவன் அம்மா சர்ப்ரைஸ் வரும் வரமாண்டு, ஆனால் முழுசாக சொல்லல. சரி, அவங்க தூர் எங்கே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லித்தான் அவங்க உங்களுக்கு சொல்லாமல் அவங்க ஒரு கிழமைக்கு முன்னுக்கே உங்களுக்காக இவ்வளோ அரேஞ்ச் பண்ணிட்டேனா. அவங்களோட மகள் பிரவீனா, சரியா? பத்துவிலேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கோமாரி. சரி, ஓகே. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு, மகளுக்கு? அவளுக்கு என்ன சொல்கிறது, அவளுக்கு நன்றி தான் சொல்லணும். நான் பெத்தம்மாள் தூரம் இருக்கிறாள், அவள் இவ்வளவு தூரம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. என்ன பிரிஞ்சிருந்தாலும் அவள் இவ்வளவு தூரம் செய்வான் நான் எதிர்பார்க்க, நான் கூடுதலாக விமலேஸ்வரன் தான் எதிர்பார்த்தேன். நான் சந்தோஷம், நன்றி. சரி, உங்களை 5வது உள்ள. சரி, உங்களை ஹாப்பியாக பார்க்கணும் ஆசைப்பட்டு அனுப்பியிருக்காங்க, சரியா? இந்த 14 அவங்க அவங்களோட இல்லை, தூரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சார்பாக தான் இவ்வளவும் அனுப்பியிருக்காங்க, சரியா? உங்களோட மகள் சார்பாகவும் அவனிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, சந்தோஷம்.